வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த நம்ம வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெசார்ட்டுக்கு நேம் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் ரெசார்ட். இது வந்து நைல் நதி கரையோரம் இருக்குது. நம்ம இங்கே வந்தால் ஸ்டே பண்ணலாம். அதே மாதிரி மார்னிங் வந்தாலும் இங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெண்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிங்ஃபிஷர் ரெசார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பாலா டு ஜிஞ்சா ஹைவேயில் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடியே வந்து ரைட் கட் பண்ணோம் அப்படின்னா 10 மினிட்ஸில் வந்து நம்ம அந்த கிங்ஃபிஷர் ரெசார்ட்டுக்கு போயிடலாம். ஜிஞ்சா டவுனுக்கு முன்னாடியே தான் அந்த ரெசார்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம கிங்ஃபிஷர் ரெசார்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. 3 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்க கூட உள்ளே விடலாம். அந்த அளவுக்கு சின்ன ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்விம்மிங் பூல். பெரிய பசங்க பெரியவங்க எல்லாம் வந்து இங்கே குளிக்கலாம். கிங்ஃபிஷர் ரெசார்ட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு மட்டும் நமக்கு குளிக்கணும் அப்படின்னா 10,000 சில்லிங்ஸ் வந்து பே பண்ணணும். நாங்கள் போகும்போது சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதோடு அங்கே வந்து ஃபிஷ் ஃபெஸ்டிவலும் நடந்தது, அதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. மற்ற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும். நார்மல் டேஸில் வந்து அந்தளவுக்கு கூட்டம்லாம் இருக்காது. நம்ம நைல் ரிவரோட கரையில் தான் இந்த ஃபிஷ் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இவங்களோட கல்ச்சுரல் மியூசிக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரம் வாசிப்பாங்க, பார்க்கவே அது வந்து நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அவங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டான்ஸு, ட்ரெடிஷ்னல் மியூசிக்கு எல்லாமே வந்து அதில் வைப்பாங்க. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபெஸ்டிவலோட என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே நம்ம பே பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். பெரியவங்களுக்கு 5,000 சில்லிங்ஸ், குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீ தான். இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சா ஃபிஷ் ஃபெஸ்டிவல். இது வந்து இயர்லி ஒன்ஸ் நடக்கும். அங்கே வந்து எல்லா விதமான ஃபிஷ்ஷஸும் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து சில்வர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி ரொம்ப சின்ன ஃபிஷ் இருக்கும், அதுலேயே வந்து ட்ரை ஃபிஷ் இருக்கும், பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும், எல்லாமே இதில் வந்து வச்சுருப்பாங்க. உகாண்டா லேக்கில் பார்த்தீங்கன்னா 500 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து உண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டோட ஒரு பகுதியில் தான் நடந்தது. நார்மல் டேஸில் இந்த பிளேஸ் எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். இங்கே வந்து நிறைய ஃபிஷ்ஷு வந்து வச்சுருந்தாங்க, சமைச்சும் வச்சுருந்தாங்க. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பாருங்கள், க்ரில் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு பார்க்குறதுக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரியே இருக்குது. ஆனால் நம்ம ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தான் இருந்தது, சமைச்சும் வச்சுருந்தாங்க. நம்ம வேணும்னா வாங்கி சாப்பிட்லாம், அதே மாதிரி ஃபிஷ்ஷு வேணும்னாலும் வாங்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது நைல் ரிவர் தான். அந்த நைல் ரிவரோட கரையில் தான் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லேக் விக்டோரியா, அனதர் பக்கம் வந்து நைல் ரிவர். இங்கேருந்து நம்ம நைல் ரிவருக்கு போட்டிங் போகலாம். ஆனால் சோர்ஸ் ஆஃப் நைல் போகணும் அப்படின்னா என்னோடய லாஸ்ட் வீடியோ பாருங்கள், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேருந்து தான் வந்து சோர்ஸ் ஆஃப் நைலுக்கு போக முடியும். அதோடய லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.
இந்த ஃபிஷ் ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. உகாண்டன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்திருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் மாதிரி. இது வந்து எவ்ரி இயர் நடக்கிறதுனால அவங்க வந்து மிஸ் பண்ணாமல் வந்துடுவாங்க. இந்த ஃபிஷ் மாதிரியே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு தனியாக பே பண்ணணும். அதே மாதிரி ஸ்விம்மிங்க்கு வந்து 10,000 சில்லிங்ஸ் வந்து பே பண்ணணும். அது இல்லாமல் வேறு எதுக்குமே வந்து நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. இந்த ரெசார்ட் வந்து நல்ல க்ரீனரியாக இருக்கும். நமக்கு வந்து நைல் ரிவர் கரையிலேயே இருக்கிறதுனால ரொம்ப வந்து கூலிங்காக இருக்கும். இது ரெசார்ட்லேயே இன்சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தென்னை மரம் இருக்குது பாருங்கள். உகாண்டாவில் வந்து தென்னை மரம் அந்தளவுக்கு கிடையாது. இந்த மாதிரி ரெசார்ட்ஸில் மட்டும்தான் தென்னை மரம் இருக்கும். இந்த ரெசார்ட்டில் வந்து கொஞ்சம் தென்னை மரம் இருக்குது பாருங்கள். இந்த ரெசார்ட்டில் கொய்யா மரம், மாமரம் எல்லாமே இருக்குது. இந்த வழியில் போனாலும் நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம். எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நமக்கு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நமக்கு ஃபுட்டு வேணும்னா நம்ம வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரூம்ஸும் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணுறா இருந்தாலும் இங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஜிஞ்சா பிளான் பண்ணி வர்றீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் நைல் பார்த்துட்டு கரெக்டாக இங்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு நாள் கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களை விடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஸ்டேஜில் உள்ள குழந்தைங்களை விடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க உள்ளது தான் இந்த நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்விம்மிங் பூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.